ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நண்பர் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அதாவது மார்க்கெட் ஆனது சம்டைம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடும். ஸோ இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி இந்த செஷனை நம்ம கொண்டு போகலாம். கரண்ட்லி மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, இது நமக்கு கன்சல்டேஷன் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு மைனர் சேனல் டிராப் பண்ண முடியும். லைக் எந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்விங்கான பாட்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான சேனல் கிடைச்சிருக்கான். ஸோ கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரை சேனலுடைய டாப்ல நமக்கு ரிஜெக்ஷன் நடந்துருக்கான். ஸோ இந்த டிசைனிங் சேனலுக்கான கேரக்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட்டை பொறுத்தளவு மேலே கொடுக்கறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கும். அதாவது டிசைனிங் சேனலை பொறுத்தளவு நமக்கு பிரேக் அவுட் ஆனது மேலே கொடுக்கும். இதே அசெண்டிங் சேனலை பொறுத்தளவு நமக்கு பிரேக் அவுட் கீழே கொடுக்கும். ஸோ இது சேனலுக்கான கேரக்டர். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலர் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க, சிலர் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் எடுக்கவங்க எந்த மாதிரி ட்ரேட் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்விங்கை கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு பெண்டிங் ஸ்விங் ஏதாவது இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் எடுப்பாங்க. இதே பிரேக் அவுட் ட்ரேட பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிறான். ஸோ பிரேக் அவுட் ட்ரேட பொறுத்தளவு நமக்கு இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் ஸ்டெப். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட்டை பொறுத்தளவு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வந்துருக்கான். ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்க்கு கீழே க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டிலானது இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சதுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு சேனலுக்கான பாட்டமாக இருக்கும். மார்க்கெட் அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ என்ட்ரியை பொறுத்தளவு நம்ம இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸை பொறுத்தளவு இந்த கேண்டிலுடைய விக்குக்கு மேலே வைக்கணும். டார்கெட்டை பொறுத்தளவு இந்த சேனலுடைய பாட்டத்தில் வைக்கணும். ஸோ கிட்டத்தட்ட 1:1 ரேஷியோ தான் கிடைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பொறுத்தளவு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது. ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக் மெத்தடை தாண்டி ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்தே ஆகணும். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மெத்தட் படி அது பிரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணணுன்றதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் சொல்கிறதா இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு கேண்டல்ஸ்டிக் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சார்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்குதுன்னா அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்தே ஆகணும். இப்போ நம்ம இந்த ட்ரேடை சிம்பிளாக ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நம்ம எந்த மாதிரி அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாட்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், வால்யூம் பார்க்கலாம், ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்து பார்க்கறதுக்காக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். லைக் இந்த மாதிரி நிறையா மெத்தட் இருக்கும். பட் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடை இந்த இடத்துல பயன்படுத்திருக்கோம். லைக் இந்த ட்ரேடுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் மூவிங் ஆரேஜ் எடுத்திருக்கேன். ஸோ மூவிங் ஆரேஜை பொறுத்தளவு நான் 20 and 200 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 20, 200 ரெண்டுமே நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 200 நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லுது, 20 நமக்கு டவுன் ட்ரெண்ட் தான் சொல்கிறான். லைக் இந்த ரெண்டு மூவிங் ஆரேஜுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் சொல்கிறதுனால அடிஷனலாக நமக்கு இந்த பிரேக் அவுட்டும் ஸ்ட்ராங்காக நடக்கும் பட்சத்தில் நம்ம தைரியமாக இந்த இடத்துல என்ட்ரி போகலாம். நம்மளுடைய ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு 60% இருந்து 80% கன்வெர்ட் ஆகும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடை பொறுத்தளவு நம்ம சேனலுக்குள்ளே ட்ரேட் பண்ணோம். மார்க்கெட் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அகெயின் இந்த சேனலுடைய டாப்பை கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கமாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷார்ட் போர்ஷனை கவர் பண்ணிட்டு நம்ம லாங் போர்ஷன் எடுப்போம். பட் இந்த இடத்துல அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு பேட்டர்ன் படி மார்க்கெட் டிசெண்டிங் சேனலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தாலும் நம்மளுடைய என்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டாப்பாஸை புக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணுமே தவிர கண்டிப்பாக பொசிஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஷார்ட் போர்ஷன்லேருந்து லாங் போர்ஷனுக்கு கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ இதே கொஸ்டின் உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.